வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அயோத்தின்னு ஒரு அற்புதமான திரைப்படம் பார்த்தேன். அந்த அனுபவத்தை நீங்களும் பெறணுங்கிறதுக்காக தான் அந்த ஜீவா டுடே. முதலில் இந்த விமர்சனம் போவதற்கு முன்பு இந்த படத்தை எல்லோருமே பாருங்கள். உடனே புக் பண்ணி குடும்பத்துடன் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான படம். மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லாததுனால இந்த படத்தோட தன்மை தெரியல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்கான மார்க்கெட்டிங்கை ரெப்ரஸன்டேட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம். தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். நான் விமர்சனத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிடுறேன், இந்த படத்தை தயவுசெய்து நீங்கள் பார்த்துடணும். அதுதான் நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பாக கூட எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜீவா கரெக்டாக சொல்லியிருக்கான், நம்ம தம்பி கரெக்டாக சொல்லியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு என் கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக போடுவீங்க. அதெல்லாம் தயவுசெய்து பாருங்கள். இந்த படத்தில் நான் ஏன் இவ்வளவு சிலாகித்து சொல்கிறேன்னா, இந்த தருணத்திற்கு தேவையான அற்புதமான நிகழ்ச்சியான திரைப்படம். இந்த படத்தை பார்த்து கண்ணில் கண்ணீர் வரலைன்னு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் இப்படி ஒரு திரைப்படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆண் பெண், அவன் இவன், இந்த மதம், இந்த சாதியின் வேறுபாடு இல்லாமல் யார் பார்த்தாலும் அழுதுருவாங்க. அடிப்படையில் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது மட்டுமே மனிதனுடைய பண்பு. அந்த அடிப்படை பண்பிலிருந்து விலகி எந்த அளவுக்கு பொருளாதாரம் இது நம்ம மாறி ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை அறியாமலே உணர்வது ஒரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய குடும்பம், தமிழ்நாடு மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருவருக்குமான அந்த வாழ்க்கை வேறுபாடு, தமிழர்களுடைய இருக்கக்கூடிய மத சகிப்புத்தன்மை, இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவன் என்ன மதம் என்றே தெரியாத பழகுகிற இந்த பண்பாடு. தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தரை பார்த்தவொடனே நீங்கள் முஸ்லீமா கிறிஸ்டினா இந்துவான்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லோருடைய செயல்பாடுகளும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் ஒரு மாதிரியும் இந்து ஒரு மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்றால் தனி, இந்துக்கள் என்றால் தனி, இவர்கள் இவர்களுக்கு எதிரி என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படி அல்ல. இவங்க சொல்கிறாங்களே தயவுசெய்து இந்த 67 அப்புறம் இந்த திராவிட ஆட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு கெட்டுப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த படத்தை பாருங்கள். தமிழ்நாடு இந்தியாவிற்கு எவ்வளோ ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பார்த்து பிற மாநிலங்கள், குறிப்பாக வட இந்திய மாநிலங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பெருந்தன்மை, அந்த மத சகிப்புத்தன்மை, உதவு மனப்பான்மை, இதெல்லாம் என்ன? அவர் அந்த மக்கள் எவ்வளோ பாவமாக இருக்காங்க, இவன் எவ்வளோ உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்கிறான், வெறுப்பரசியல்னால் என்னன்னே தெரியாத மண் தமிழ்நாடு. அவ்வளோ அழகான அரசியலை படம் பேசியிருக்கு, ஆனால் படத்தில் அரசியல் பேசவில்லை. படம் உணர்ச்சிகள் ததும்ப ததும்ப நம்மளிடம் ஒரு கவிதையை போல் உரையாற்றுகிறது. ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு ஒரு கவிதை மாதிரி இருக்கும். ஒரு வடவர் குடும்பம் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேசம் அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு கால்நடைக்க வராங்க. புண்ணியம் அப்படிங்கிற நம்பி அவர் அந்த வட இந்திய குடும்பத்தில் அந்த ஆண் அந்த அப்பா அவருக்கு வந்து ஒரே இது மதம், பூஜை, புனஸ்காரம், செத்ததுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அந்த மதத்தலைவர் வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த மதத்தலைவர் சொல்கின்றபடி அவர் வந்து அந்த பூஜை புனஸ்காரம் அந்த சடங்கு நம்பிக்கைகள் அதுதான் முக்கியம். மனைவியை நேசிக்க மாட்டேங்கிறாரு, குழந்தைகளோடு உரையாட மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சடங்கு சம்பிரதாயம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே இலக்கு குறிக்கோளோடு வாழ்கிறாரு. ஏன்னா அப்படி செஞ்சால் தான் நம்ம மதத்தில் நமக்கு நல்லது அப்படின்னு அவர் நம்ம தலையில் வந்து பொதிக்கப்பட்டதுனால அவர் ஒரு இறுக்கமாக முரட்டுத்தனமாக எப்போது பார்த்தாலும் அப்படி இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது உதவி செய்கின்ற அந்த மதுரை இளைஞன் யார் என்றால் அப்துல் மாலிக்குங்கிற ஒரு முஸ்லீம். இதை வந்து அந்த இயக்குனர் வந்து கொண்டு போயிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த இடத்துலையும் இதில் வந்து இஸ்லாமியர் ஆதரவு பிரச்சாரம், தமிழ்நாட்டு மண்ணினுடைய மத சகிப்புத்தன்மை பிரச்சாரம் பிரச்சாரமே கிடையாது. ஆனால் அந்த படம் அந்த அழகியலாக வெளிப்படுது. உள்ளூர ஒரு அற்புதமான மனிதாபிமான கருத்து, ஒரு மத நல்லிணக்க கருத்து, சமூக நல்லிணக்க கருத்து. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பாவப்பட்ட நிலையில் பகுத்தறிவிலிருந்து விலகி என்ன மாதிரியான குடும்பச் சூழலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, எவ்வளோ பாவம். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு இருக்கக்கூடிய கம்பீரம், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி, இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக நுட்பமாக அதை சொல்லியிருப்பாங்க. அந்த வட இந்தியாவிலிருந்து அந்த குழந்தை வந்து நிற்கும், அந்த பெண் குழந்தை ஒரு கல்லூரி படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை கிடையாது, 18-19 வயது நிரம்பியவங்க, ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரியலனா விடுங்க, 50 வயசு ஆள் படிச்சிருக்க மாட்டார். கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சின்ன இங்கிலீஷ் வார்த்தை, மை மதர் டெட், ஐ எம் சஃபரிங், பையா ஹெல்ப், ப்ளீஸ்,
வி ஆர் அர்ஜென்ட் டு கோ அப்படின்னு ரொம்ப தப்பு தப்பாக கூட ஒரு சின்ன சின்ன இங்கிலீஷ் கூட நம்ம ஊரில் பேசுவாங்க தெரியுமா. சார் கம் கோ இந்த வடிவேலு பல படத்தில் காமெடிங்கிற பேரில் இங்கிலீஷ் பேசுவாப்பில், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். கிராமர் மிஸ்டேக் கூட இல்லாமல் சர்வசாதாரணமாக நம்ம கிராமத்து தமிழர்கள் பேசுவாங்க. ஆனால் ஒரு படித்த பெண், கல்லூரி படிக்கின்ற பெண்ணுக்கு சின்ன ஆங்கில வார்த்தை கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் ஆங்கிலமே படிக்கக்கூடாத அளவுக்கு அவங்க வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஆந்திவே ஆந்திவே தான்ப்பா அப்படிங்குவாங்க. அசால்ட்டாக ஆந்திவேங்கிறது இங்கே தமிழ். அதனால் அவ்வளவு அழகாக நாங்கள் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பகுத்தறிவும் பண்பாடும் விருந்தோம்பலும் மத சகிப்புத்தன்மையும் கலந்த மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தை பிரச்சாரமாக உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஏன் இந்த படத்தை எல்லோரும் பார்க்குறேன்னா, ஏதோ இந்த திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு சீரழிஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஊழல் நடக்குது, தமிழ்நாடுனாலே ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டுனால தான் இலவச திட்டங்களை கொடுத்து கெட்டு போயிடறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து வட இந்தியாவில் பிரச்சாரம் பரப்புகிறாங்களே. தமிழ்நாடு ஒரு ஒரு எப்படி இருக்குது, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய குடும்பத்தினுடைய படிப்பறிவு எப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக காமிச்சு அந்த வட இந்திய குடும்பத்தை காப்பாற்றி அவர்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு டெத்து, அவங்க அம்மா இறந்துருவாங்க, அந்த சோகத்தை தன் சோகமாக ஏற்று அந்த பாவப்பட்ட அந்த வட இந்திய பெண்ணுக்கு உதவி செஞ்சு அந்த இதில் நிறைய சென்டிமெண்ட்ஸ். நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். அம்மாவை இழந்து அந்த ஒரு சின்ன பையன், அந்த குழந்தை, அந்த வட இந்திய குழந்தை, தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இன்னொரு குழந்தைக்கு இப்போ சோறு ஊட்டுவாங்க, அந்த அந்த சீனில் டயலாக்கே கிடையாது, அந்த குழந்தை போய் நிற்பான், அந்த பையன், அந்த அயோத்தியை சேர்ந்த அந்த சின்ன பையன் குழந்தை அப்படியே அந்த தமிழ்நாட்டு தாய் அந்த அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பால் ஊட்டுற சோறு ஊட்டுற காட்சியை பார்ப்பாங்க. நம்ம எல்லோருமே அழுதுருவாங்க. டயலாக் இல்லை, டயலாக்கே இல்லை, சினிமா விஷுவல் தான், அந்த விஷுவல் ஸ்பீக் தான், அந்த காட்சி பேசுதுங்க, என்ன அற்புதம். அதாவது இந்த இடத்துல அது வட இந்திய குழந்தை, தெலுங்கு குழந்தை, தமிழ் குழந்தை, குழந்தை தான், அம்மா அம்மா தான், பாசம் பாசம்தான். தமிழ்நாடு முன்னேறிய மாநிலத்தில் இருந்தாலும் தாயும் குழந்தையும் ஒன்று தான், பின்தங்கிய உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் அம்மா அம்மா தான், மாதாஜி தான் அம்மா தான். அந்த தாய் பாசத்தை கொண்டு வந்திருப்பார் பாருங்க இயக்குனர் விஷு. நான் அற்புதங்க, இப்படி அவ்வளோ காட்சி பேசுதுங்க, காட்சி பேசுது, அளவு வைக்குதுங்க, காட்சி நெஞ்சுக்குள்ளே இறங்கி கண்ணுலேருந்து கண்ணீர் வருதுங்க. இப்படி ஒரு அபாரமான ஒரு திரைப்படம். அதாவது நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பிரச்சாரமாக பண்ணலை. இஸ்லாமிய ஆதரவு படம், இது வந்து விருப்ப அரசியலுக்கு எதிரான படம், இதுவுமே இல்லை. ஆனால் அது விருப்ப அரசியலுக்கு எதிரான படம் தான், சரியான நேரத்தில் இறங்கியிருக்கு. வட இந்தியாவில் தமிழர்களை பற்றி தப்பு தப்பாக பிரச்சாரத்தை செய்து தமிழ்நாட்டிலும் தமிழக அரசின் மீதும் ஒரு வதந்தியை பரப்பி பீகாரில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு வட இந்தியர்களை எப்படி நடத்துது? ஒரு பாதிக்கப்பட்ட வட இந்தியருக்காக தமிழ்நாடே அவர்களை அவர்களை தாங்கி, சே தாய் இழந்த பிள்ளைப்பா, அவங்க அப்பா வேற ஒரு முரட்டுத்தனமான ஆள், இந்த ஆளுக்கிட்ட அந்த பொண்ணு வேற மாட்டிக்கிச்சு, இப்போ அம்மாவும் இல்லை, இவங்களை எப்படியாவது அவங்க மாநிலத்துக்கு அனுப்பணுமே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து போராடுறாங்க. அவங்க எல்லோருக்கும் அன்றைக்கி தீபாவளி, தான் பொண்ணுக்கு தலை தீபாவளி ஒருத்தருக்கு, அதை விட்டுட்டு இந்த வட இந்திய அந்த அபலைப்பெண், அந்த இடத்துல வட இந்திய அதெல்லாம் தாண்டி நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது. இது வந்து இயல்பான மனித குணம், இந்த மனிதாபிமான உணர்வை அந்த படத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த மனிதாபிமானம் இருக்கிறதுக்கு ஒருத்தன் இந்துவாக இருக்கணும், கிறிஸ்டினாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சக மனிதரின் வழியை, வேதனையை, உணர்வை தன்னிடம் கடத்தி கொண்டால் போதும். ஆனால் இயக்குனர் நம்ம எல்லார்ட்டையும் அந்த உணர்வை கடத்துறார். அந்த படம் பார்க்குற ரெண்டையாள் நேரமும் நம்ம வந்து நம்ம எந்த அடையாளம் அற்ற வெறும் மனித மட்டும்தான்டா நம்ம, நீயும் மனுஷன் அவன் மனுஷன். தயவுசெய்து இதுக்கடையில் வேறு அரசியலை கொண்டு வந்து வெறுப்பு அரசியலை விதைக்காதீர்கள்ங்கிறத பிரச்சாரம் இல்லாமல் அற்புதமாக சொல்லியிருக்கார். மனிதம் தானுங்க. அந்த அப்துல் மாலிக் அப்படின்னு சொன்ன போனோன்னே அந்த கொஞ்சம் ஆன்டி முஸ்லீம், அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிப்பாங்க, அவர் வந்து என்னது அப்படின்ட்டு போவாங்க. அது கொஞ்சம் அந்த பாபர் மசூதி டிப்பு இதையெல்லாம் அவர் மறைமுகமாக காமிச்சிருப்பார். அங்கே எப்படி அங்கே உள்ள அப்பாவி இந்துக்கள் மத்தியில் இஸ்லாமிய எதிர்ப்பு வெறுப்பை வச்சு அங்கே அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வரியில் காமிச்சிருப்பார். பெரிய படம் முழுக்க வராது. அப்பேற்பட்ட ஒரு இந்துத்துவ உணர்வோ ஒரு இஸ்லாமிய விருப்புணர்வோ அதை அந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. பட் அவருக்கு ஏதோ ஒரு இன்னொரு முஸ்லீம் மதத்தின் மீது ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கும், இவங்களாம் முஸ்லீம்வான், இவங்களாம் எதிரி முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வட இந்திய தன்மையுள்ள ஒரு நபர் கடைசியில் நமக்காக பணத்தை கொடுத்து உடமை எழுந்து இவ்வளவு போராடி நமக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்த ஒருவர் அப்துல் மாலிக்குங்கிற ஒரு முஸ்லீம் தெரிஞ்சோடனே அந்த வட இந்தியர் மட்டும் அழலை, சத்தியமாக தேற்றே அழுது எழுந்து நின்று கைத்தட்டிக்கிறதுங்க. ஒரு அஜித் என்றைக்கும் விஜய் என்றைக்கும் விசில் அடிக்கிற ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் இல்லை,
டைரக்டர் வந்து எமோஷன்ஸை செல் பண்ணி கைத்தட்டு வாங்குறார். அழுதுகிட்டே கைத்தட்டுறாங்க. எனக்கு படத்தை பார்க்கும்போது யாராலையும் அழாமல் பார்க்கவே முடியாதுங்க. நான் ஒரு அற்புதமான படங்க. சமீபத்தில் எல்லாம் ஹீரோக்களுக்கு கைத்தட்டு, 100 கோடி 300 கோடி வாங்குகிற ஹீரோக்களை கைத்தட்டி விசில் அடித்து நம்ம இளைஞர்களை வீணாக்குகிற படங்களை தான் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு ஹியூமனை வெளிப்படுத்துகிற இயக்குனர் மந்திரமூர்த்திக்கு எவ்வளவு வந்து நன்றி சொன்னாலும் தகும். நேற்று நான் அவரை பார்த்து தான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ அற்புதமான படத்தை பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாமல் இருக்கீங்க, அவருக்கு தெரியலங்கிறார் பாவம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, இந்த படத்தை பற்றி எந்த டிவியும் பேசலை, எந்த ஓடிடியும் பேசலை, யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஜீவா டுடே பேசும். இது ஜீவா டுடே மட்டும் இல்லை, என்னுடைய சக ஊடக நண்பர்களுக்கும் கேட்குறேன், தயவுசெய்து இந்த படத்தை பற்றி பேசுங்க. இது ஒரு குழந்தை, தாய் பாசம், அக்கா பாசம், அப்பா பாசம், மொழி தெரியாத அந்த குடும்பத்துக்காக உதவுகின்ற இந்த கதாநாயகன், மாற்று மதத்துக்காரன் தனக்கு செய்தான்னு சொன்ன உடனே விழி பிதுங்கி கை கூப்புகிற அந்த இந்து மத நம்பிக்கை உள்ள பெரியவருடைய வணக்கருக்கு பாருங்க. அவருக்கு வந்து செய்வது அறியாது, வார்த்தையில் வெளிப்படுத்த மொழியும் தெரியாது, ஆனால் எனக்கு நீ அப்துல் மாலிக்குங்கிற பேர் மட்டும் அவருக்கு புரியுது, முஸ்லீம் பேர்னு அப்படியே கையெடுத்து கும்பிட்றாருங்க. அப்பா தேட்ரு இல்லை, நான் அந்த இயக்குனருக்கு ஒரு கிரேட் சல்யூட்டுங்க. இப்படிலாம் தயவுசெய்து இந்த மாதிரி எடுக்கணும். தொடர்ந்து மந்திரமூர்த்தி போன்றவர்கள் தமிழ் சினிமாவில் படம் எடுக்கணும். மனிதாபிமானம், அதாவது காதல், உண்மையான அன்பு, இது எல்லாவற்றையும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது தான் வாழ்க்கை. அந்த பொண்ணு கடைசியில் சொல்லுது, ஒரு மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையுடன் அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த அந்த இந்து பெண் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு அப்போ கூட ஹிந்தியில் தான் சொல்லும், தமிழில் டிரான்ஸ்லேட் போடுவாங்க, பையா நாங்கள் ராமரை தரிசிக்க அடுத்த முறை வர்றோமான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருவோம், அப்துல் மாலிக்குங்கிற என் முஸ்லீம் அண்ணனுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு முஸ்லீமும் இந்துவும் கழுதாங்க. இந்த படம் பார்த்துட்டு உங்களால் அழாமல் இருக்க முடியாதுங்க. நான் மிகைப்படுத்தியே சொல்லலை, இந்த அற்புதமான படங்க. தயவுசெய்து இந்த படத்துக்கு போய் எல்லோரும் அழுங்க, மனம் விட்டு அழுங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து நம்ம வேணும் லைஃப்பில். இது இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தாலும் காழ்ப்புணர்ச்சி, சக நண்பன் வளர்கிறத பார்த்து காழ்ப்புணர்ச்சி, அக்கா தங்கை இவங்க வளர்ந்துட்டாங்களே போட்டி இவன் நல்லா இருக்கானேன்னு போட்டி உணர்வு, பொறாமை உணர்வு நிறைந்த ஒரு உலகமாக, நுகர்வு கலாச்சாரத்துக்கு பலியாகி இவன் நல்லா வளர்ந்துட்டான் அவன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு கூட பிறந்த அண்ணன் நண்பர்கள் அம்மா அப்பா சொத்து சண்டை இதையே பார்த்து இந்த உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பக்கத்தில் இந்த மாதிரியான அருவறுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மனிதனை நேசிடா, பணம் பெருசு இல்லை, எந்த பிரதிபலனும் இல்லாமல் மனிதர்களை நேசிங்க. அப்படி நேசிப்பதில் வருகின்ற ஆனந்தம், அதில் பயனடைந்தவர்கள் உனக்கு வைக்கிற வணக்கம், உன்னை பார்த்து ஏங்குகிற இது அந்த பார்வை, அது விலைமதிப்பில்லாதது. அவன் வந்து அவ்வளோ பணம் செலவழித்து அனுப்புவான், அந்த பணத்தெல்லாம் அவங்க வட இந்திய குடும்பம் திருப்பி கொடுக்குமான்னு தெரியல, கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவங்களும் சாதாரண கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆனால் அந்த பணத்தை எதிர்பார்த்து அந்த கதாநாயகன் செய்யலை. அப்துல் மாலிக் என்பவர் இந்த இந்து குடும்பத்திற்கு 1 பைசா பணத்தை எதிர்பார்த்து அந்த உதவியை செய்யலை. என் தங்கச்சி, என் குடும்பம், எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சி தான் செய்வார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற இந்து சகோதரர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த படத்தில் மதம் இல்லை, மனிதன் மட்டுமே இருக்குது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதற்கு மொழி கடந்து, நாடு கடந்து, தேசம் கடந்து மனிதம்தான் பெருசு. இதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன், உன் வீட்டுக்கும் அடுத்த வீட்டிற்கும் உள்ள சுவற்றை இடித்து சிகரத்தை ஏறி நின்று இந்த உலகத்தை பாருங்கள். அதுவும் இன்றைய அரசியல் சூழலுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பரந்துபட்ட சிந்தனையுடன், மனிதாபிமான சிந்தனையுடன், எல்லோரையும் அரவணைக்கின்ற தன்மையுடன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடை பற்றி வெறுப்பு அரசியல், தமிழர்கள் பிற மாநிலத்தவரை தாக்குறாங்கன்னு வெறுப்பு அரசியலை பரப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ் மண் அப்படின்னு உணர்த்துகின்ற அரசியலும் பேசுகிறது. அதை கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, மனிதம்தான் பெருசுங்கிற அந்த உயரிய அரசியல், அந்த தத்துவத்தையும் அழகாக பேசுது. ஒரு இடத்துல கம்யூனிசம் பேசலை, பெரியாரியம் பேசலை, அம்பேத்கரியம் பேசலை, தமிழ் தேசியம் பேசலை, இந்த அரசியலை பேசுகிறோம். இந்த முழக்கம், இந்த பரப்புரை எதுவும் கிடையாது. இந்த படத்தை காமிக்கிறது தான் தலைவர் படத்தை காமிக்கிறது, குறியீடு அரசியல் எதுவுமே இல்லை. 100 விழுக்காடு சினிமா, நம்மை அழ வைக்கின்ற சினிமா, நெகிழ வைக்கின்ற சினிமா. இதில் போகிற போக்கில் ஒரு அரசியல் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி சின்ன குழந்தைங்க, தம்பி தங்கச்சிங்க, 9 வயசு குழந்தை முதல் கொண்டு இந்த செல்ஃபோனில் வர கேம்ஸு, அதில் சொல்லப்படுகிற காட்சிகள், இந்த ரீல்ஸுங்கிற பேரில் வரக்கூடிய ஆபாசம், அருவறுப்பு, எப்போ பார்த்தாலும் ஆண் பெண் உடல் அங்கங்களை வைத்து அதை ஒரு மார்க்கெட் பண்ணுகின்ற ஒரு முதலாளித்துவ ஒரு கேவலமான புத்தி, இதுக்கு நம்ம குழந்தைங்க பலியாகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு பட்டாசு வாங்கி தரலன்னு சொல்லி 9 வயசு பையன் சூசைட் பண்ணிக்குவோம். அது ஒரு காட்சி இங்கே வரும்.
போகிற போக்கில், அதாவது அந்த கிராமத்து பெண்கள்லாம் அந்த மதுரை சைடு அந்த காதை வளர்த்துருப்பாங்க, அந்த பாட்டிலாம் அழும். அதாவது இது என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உள் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட செல்ஃபோன் நான் போயிருக்கு, அது வளர்ச்சியாக போகலை ஆபத்தாக போயிருக்கு. குழந்தைங்க செல்ஃபோனை பார்க்குறது மூலமாக எவ்வளோ பெரிய விஷயங்கள், தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி, சுட்டுறது எப்படி, அடுத்தவனை அடிக்கிறது எப்படி, அடுத்தவனுடைய உருவக்கேலி செய்வது எப்படி, இப்படியான புத்தியுடன் இப்படியான செயல்பாடுகளுடன் இந்த விஷயங்கள் வந்து குழந்தைகளை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து போகிற போகல சொல்லியிருப்பார். இயக்குனருக்கு நல்ல நோக்கம் இருக்குது, நல்ல படம் எடுக்கிற தன்மை இருக்குது. தொடர்ந்து மந்திரமுத்திகள் படம் எடுக்கணும், மனிதம் இந்த தமிழ்நாட்டில் செழிக்கணும். இந்த அயோத்தியா அப்படிங்கிற இந்த படத்தை தமிழர்கள் அனைவரும் பார்க்கணும். இன்னும் நான் சொல்கிறேன், என்னுடன் கருத்து மாறுபாடு கொண்ட சில வலதுசாரி நண்பர்கள், இல்லை மதம் வேணும் சாதி வேணும் நம்பக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால், நண்பர்களே நீங்களும் தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு இன்னொரு மதத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு வராது, வெறுப்பு கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது மட்டுமே வாழ்க்கை, அதுதான் மனிதனுடைய அடிப்படை குணம். அந்த அடிப்படை இயற்கையான குணத்துக்கு எதிராகத்தான் மதவெறி இங்கே விதைக்கப்படுகிறது. எல்லோரையும் நேசிப்போம், எல்லா மதத்தினரையும் நேசிப்போம், மதமாக அல்ல மனிதமாக அப்படிங்கிற அந்த அரசியல் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரிந்த உங்கள் கருத்தில் மாறுபடுகிற தோழர்கள் கூட, இப்போ அதாவது இல்லை மதம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருந்தால் கூட, உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நீங்கள் ஆர்எஸ்எஸ் நம்பராக இருக்கலாம், பஜ்ரங் தலியில் இருக்கலாம், எந்த அமைப்பில் இருந்தாலும் இந்த படத்தை பாருங்கங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு தளங்களில் விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.